நீங்க பாத்தீங்கன்னா திருச்சியில பஸ்டா நடக்குது. பார்க்கும்போது இந்த மாதிரி கூட நாங்கள் நினச்சி பார்க்கல. ஃபுல் கவர்ல இருந்துச்சு. இல்லை ஆள் கடை மீன்கள் நிறைய இருக்குது. சொல்ல போனால் ஃபுல் ஃபிஷ்ஷு அக்வாரியம் ஃபிஷ்ஷாக நிறைய இருக்குங்க. இதையும் வரல ஃபஸ்ட் டைம் திருச்சியில். இந்த மாதிரி பார்த்ததில் திருச்சி இதுதான் நினைக்கிறேன். அக்வாரியம் ஃபிஷ் நிறையா இருக்குங்க. நீ வந்தால் பார்க்கலாம் திருச்சியில். ஹரிஷ் இல்லை இதான் நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அது பார்க்கவும் எல்லாமே மறந்துட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் என்ன பண்ணுறது என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. இல்லை எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. ஏன்னா வீட்டில் நார்மலாக பார்க்குற ஃபிஷ்ஷை விட இது ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னென்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. என்னையே மறந்து பார்க்குறனால நீங்கள் சடனாக கேட்கவும் பதிலும் வரல. ஸோ செம்மையா நாங்கள் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் ஆகுதுன்ற டென்ஷனே மறந்துட்டோம். அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம். ரொம்ப அற்புதமா இருக்கு, அருமையா இருக்கு. சொல்ல போனா இயற்கையோட அற்புதமே இதுல நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த அளவுக்கு அதிசயமா இருக்கு. வீரலட்சுமி நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருக்கு. நாங்க என்னென்ன மீன் பார்த்தோம்னா ஜீப்ரா, கோல்டன். இந்த எனக்கு வந்து ஃபிஷ் கண்காட்சி நல்லா இருந்துச்சு, சூப்பர் இருந்துச்சு. நான் என்னென்ன வகையான மீன் பார்த்தீங்கன்னா டேங்கரம், ஷார்க், ஜீப்ரா, கோல்டன் ஃபிஷ், ஷார்க், மனித முகம் கொண்ட மீன் செமையாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருக்கு. குழந்தைங்களுக்கு வந்து இன்னைக்கு ஃபிஷ் கட் காட்சிக்கு வந்தோம். குழந்தைங்களுக்கு வந்து வீட்லேயே இருக்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு சேஞ்சாக இருந்துச்சு. எல்லாம் நல்லா பார்த்தாங்க. நல்லா கலர் கலராக இருக்கிறனால சின்ன பிள்ளைன்றதுனால கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தாங்க. வீட்டில் கிட்ஸ்க்கெல்லாம் ஜாலியாக இருக்கும். ஃப்ரீ டைமுக்கு இங்கே கூட்டு வரலாம், நல்லா இருக்கும். என்னென்ன வெரைட்டிஸ் வீட்டில் வந்து எல்லாருக்கும் ஃபிஷ் பிடிக்கும், ஆனால் வளர்க்குறது வந்து சம் வெரைட்டிஸ் நல்லா இருக்கும். நீங்கள் என்ன எப்படி இருந்தது? நாங்கள் கோல்டு ஃபிஷ் பார்த்தோம். அப்புறம் வந்து நிறைய ஃபைட்டர் ஷார்க்கெல்லாம் ஒயிட்டு சில்வர் எல்லாமே இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டைப்ஸும் இருந்துச்சு. எங்களுக்கு நிறையா தெரியல, பட் தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி. வானதி, முன்னாடி வந்து இது வந்து சிங்கப்பூர் இப்படி ஆஸ்திரேலியா அப்படி இதில் தான் இருந்துச்சு. நான் வந்து சிங்கப்பூரில் போயிருக்கும் போது இந்த மீன் கண்காட்சி வந்து இப்போ புதுசாக வந்து இங்கே திருச்சியில் வந்து இந்த விளையாட்டு மைதானத்தில் நடக்குது. இதில் எல்லா வகையான மீன்களும் நல்லாயிருக்கு. இது கோல்டன் ஃபிஷ்ஷு, மனித முகம் கொண்டது, அப்புறம் நிறையா ஃபிஷ்ஷும் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இது முன்னாடி வந்து நான் சிங்கப்பூரில் தான் இதே மாதிரி வந்து பார்த்துருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு தடவையாக நம்ம திருச்சிக்கு வந்திருக்கு. ரொம்ப பார்த்து குழந்தைகளோட நல்லா என்ஜாய் பண்ணேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த மீன் கண்காட்சி. இது எப்படி வந்து, ஏன்னா எல்லாருமே வந்து புக்ஸில் படிச்சிருப்பாங்க, ஒரு சில மீன்கள் தான் தெரிய வந்திருக்கும். எப்படி இருக்குது உங்களுக்கு, எப்படி பார்க்குறது? எல்லாரும் ரொம்ப அருமையாக விரும்பி பார்க்குறாங்க இந்த ஃபிஷ் கண்காட்சியை. நான் இப்போ பார்த்தேன், குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி ஓடி ஆடி நிறையா மீன்கள் இதில் இருக்கு. தெரியாத மீன்கள் வகைகள்லாம் இருக்குது. அதனால் நாங்கள் இதை நிறையா லவ் பண்ணி பார்க்குறோம். பாலசுப்ரமணியன் சாஃப்ட்வேர்.
திருச்சியில் பஸ்டா நடக்குது, பார்க்கும்போது இந்த மாதிரி கூட நாங்கள் நினச்சி பார்க்கல. ஃபுல் கவர் இருந்துச்சு, இல்லை ஆள் கடை மீன்கள் நிறைய இருக்குது. சொல்ல போனால் ஃபுல் ஃபிஷ்ஷு, அக்வாரியம் ஃபிஷ்ஷாக நிறையா இருக்குங்க. எப்படி என்னென்ன இது வரைக்கும் வரல, ஃபஸ்ட் டைம் திருச்சியில். இந்த மாதிரி பார்த்ததில் திருச்சி இது தான் நினைக்கிறேன். அக்வாரியம் ஃபிஷ் நிறையா இருக்குங்க, நீ வந்தால் பார்க்கலாம். திருச்சியில் ஹரிஷ் இல்லை இதான் நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதுவும் பார்க்கவும் எல்லாமே மறந்துட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் என்ன பண்ணுறது என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இல்லை எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. ஏன்னா வீட்டில் நார்மலாக பார்க்குற ஃபிஷ்ஷை விட இது ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னென்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. என்னையே மறந்து பார்க்குறனால நீங்கள் சடனாக கேட்கவும் பதிலும் வரல. ஸோ செம்மையா, நாங்கள் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ரொம்ப நேரம் ஆகுதுன்ற டென்ஷனே மறந்துட்டோம். அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம். ரொம்ப அற்புதமாக இருக்குது, அருமையாக இருக்குது. சொல்லப்போனால் இயற்கையோட அற்புதமே இதில் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த அளவுக்கு அதிசயமாக இருக்குது. வீரலட்சுமி நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் என்னென்ன மீன் பார்த்தோன்னா ஜீப்ரா, கோல்டன். இந்த எனக்கு வந்து ஃபிஷ் கண்காட்சி நல்லா இருந்துச்சு, சூப்பர் இருந்துச்சு. நான் என்னென்ன வகையான மீன் பார்த்தீங்கன்னா டேங்கரம், ஷார்க், ஜீப்ரா, கோல்டன் ஃபிஷ், ஷார்க், மனித முகம் கொண்ட மீன் செமையாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருக்கு. குழந்தைங்களுக்கு வந்து இன்னைக்கு ஃபிஷ்கட் காட்சிக்கு வந்தோம். குழந்தைங்களுக்கு வந்து வீட்லயே இருக்கிறதுக்கு இங்க வந்து ஒரு சேஞ்சா இருந்துச்சு. எல்லாம் நல்லா பார்த்தாங்க, நல்லா கலர் கலராக இருக்கிறனால சின்ன பிள்ளைன்றனால கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தாங்க. வீட்டில் கிட்ஸ்க்கெல்லாம் ஜாலியாக இருக்கும். ஃப்ரீ டைமுக்கு இங்கே கூப்பிட்டு வரலாம், நல்லா இருக்கும். என்னென்ன வெரைட்டிஸ் வீட்டில் வந்து எல்லாருக்கும் ஃபிஷ்ஷர் பிடிக்கும், ஆனால் வளர்க்குறது வந்து சம் வெரைட்டிஸ் இருக்கும். நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் கோல்டு ஃபிஷ் பார்த்தோம். அப்புறம் வந்து நிறைய ஃபைட்டர் ஷார்க்கெல்லாம் ஒயிட்டு சில்வர் எல்லாமே இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டைப்ஸும் இருந்துச்சு. எங்களுக்கு நிறைய தெரியல, பட் தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எனக்கு எதிர்பார்க்குற மாதிரி. வானதி, முன்னாடி வந்து இது வந்து சிங்கப்பூர் இப்படி ஆஸ்திரேலியா அப்படி இதில் தான் இருந்துச்சு. நான் வந்து சிங்கப்பூரில் போயிருக்கும்போது
இந்த மீன் கண்காட்சி வந்து இப்போ புதுசாக வந்து இங்கே திருச்சியில் வந்து இந்த விளையாட்டு மைதானத்தில் நடக்குது. இதில் எல்லா வகையான மீன்களும் நல்லா இருக்குது. இது கோல்டன் ஃபிஷ்ஷு, மனித முகம் கொண்டது, அப்புறம் நிறையா ஃபிஷ்ஷும் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இதை முன்னாடி வந்து நான் சிங்கப்பூரில் தான் இதே மாதிரி வந்து பார்த்துருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு தடவையாக நம்ம திருச்சிக்கு வந்திருக்கு. ரொம்ப பார்த்து குழந்தைகளோட நல்லா என்ஜாய் பண்ணேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த மீன் கண்காட்சி. இது எப்படி வந்து ஏன்னா எல்லாருமே வந்து புக்ஸில் படிச்சிருப்பாங்க, ஒரு சில மீன்கள் தான் தெரிய வந்திருக்கும். எப்படி இருக்குது உங்களுக்கு எப்படி பார்க்குறது? எல்லாரும் ரொம்ப அருமையாக விரும்பி பார்க்குறாங்க இந்த ஃபிஷ் கண்காட்சியை. நான் இப்போ பார்த்தேன், குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி ஓடி ஆடி நிறையா மீன்கள் இதில் இருக்குது, தெரியாத மீன்கள் வகைகள்லாம் இருக்குது. அதனால் நாங்கள் இதை நிறையா லவ் பண்ணி பார்க்குறோம். பாலசுப்ரமணியன், சாஃப்ட்வேர்.